ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ரமதான் மந்த் வந்து ஆல்ரெடி முடிய போகுது. ஸோ சவுதி அரேபியாவில் உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வியாழக்கிழமை என்று சவ்வால் பிறையை வந்து பார்க்குறதுக்கு அனைத்து மக்களுக்கும் வந்து அழைப்பு எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். April 20, அதாவது ரம்ஜான் மந்த் இருக்குது பார்த்தீங்களா, ரம்ஜான் மந்தில் 29வது தேதி தான் நம்மளோட April 20 வருது. அன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை ஈவினிங்கில் ஷவ்வால் பிறையை வந்து பார்க்க வருமாறு சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் சவுதி அரேபியாவோட உச்சநீதிமன்றம் வந்து வலியுறுத்தியிருக்கு. இந்த பிறையை வந்து வெறும் கண்ணாலோ இல்லைனா தொலைநோக்கின் மூலமாகவோ பார்க்குறதுக்கு அனைத்து மக்களுமே அதாவது அவங்கவுங்க இடத்துல உள்ளூர் நீதிமன்றத்தில் வந்து முன்னாலேயே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது உள்ளூர் நகர மையத்தின் மூலமாகவும் அதை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறையை வந்து பார்க்குறக்கு யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்க வந்து அவங்களுக்காகவே வந்து அவங்கவுங்க ஏரியாவில் ஒரு தனித்தனி குழுக்களாக வந்து சேர்ந்து பிறையை வந்து பார்க்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து விரும்புவதாகவும் இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செயல் வந்து முஸ்லீம்களுக்கு நன்மை பயக்கும்னும் நீதி மற்றும் இறையச்சத்தில் ஒத்துழைப்பை குறிக்கும் ஒரு செயல்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புனித ரமலான் மாதம் வந்து சவுதி அரேபியா மற்றும் அடுத்த மற்ற வளைகுடா நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பெரும்பான்மையான அரபு மற்றும் முஸ்லீம் நாடுகளிலும் ஷபான் மந்த் முடிஞ்சதுமே இந்த ரமதான் மந்த் அதாவது March 23 அன்னைக்கு இது தொடங்கிச்சு. அண்ட் இந்த வானியல் கணக்கின்படி வந்து April 21 வெள்ளிக்கிழமை வந்து ஈத் அல் பித்ரின் தொடக்கத்தை வந்து குறிக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் உள்ள வானியல் கழகத்தோட தலைவர் அபு சக்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வியாழக்கிழமை வந்து 6:42 வந்து சூரியன் வந்து மக்காவோட அடிவானத்திலிருந்து மறையணும். அதே டைமில் சந்திரன் அடிவானத்திலிருந்து 4 டிகிரி மேலே இருக்கணும். சூரியன்லேருந்து 5 டிகிரி கோணமும் 0.2% பிரகாசமும் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அண்ட் April 21 வெள்ளிக்கிழமை சந்திரன் வந்து அடிவானத்திலிருந்து மேலே 16 டிகிரி உயரத்திலும் சூரியனிலிருந்து பிரிக்கப்பட்ட கோணம் 17 டிகிரினும் அதோட வெளிச்சம் வந்து 2.4% அவர் சொல்லியிருக்காங்க. ஈவினிங் வந்து 6:43 மக்காவின் அடிவானத்திலிருந்து சூரியன் மறையணும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பயனுள்ள தகவலை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thank you for watching. Thank you for supporting.